மலரட்டும் மகிழ்வான வாழ்க்கை. June 18, 2023. அன்றும் இன்றும் என்பதை பற்றிய சிந்தனையை இன்று பார்ப்போமா? ஏன்னா எப்போதுமே நம்ம கம்பேர் பண்ணி தான் பார்க்குறோம். நேற்றோட இன்றைக்கி நான் எப்படி இருக்கேன், இன்றைக்கி விட நாளைக்கு நான் எப்படி இருக்கணும், இதை தான் பிபிஎஃப் என்று கூறுவார்கள். அதாவது இந்த சைக்காலஜியில் இது கூறப்படுகின்றது, பாஸ்ட்டு, ப்ரெசன்ட் மற்றும் ஃப்யூச்சர். ஏன்னா நம்ம எல்லாருக்குமே இந்த ஒரு ரகசியம் தெரியும், என்னுடைய நிகழ்காலத்தினுடைய ஆதாரம் கடந்த காலமாக இருக்கின்றது. இப்போ நான் கடந்த காலத்தில் விருப்பப்பட்டது, நான் முடிவெடுத்தது, நான் எடுத்த முயற்சிகள், அதை பொறுத்து தான் என்னுடைய நிகழ்காலம் அழைகின்றது. ஆக என்னுடைய எதிர்காலத்திற்கு கடந்த காலம் நிகழ்காலமாக இருக்கின்ற காரணத்தினால்தான் நான் இப்பொழுது என்ன முயற்சி செய்கின்றேனோ, எப்பொழுது நான் என்ன முடிவெடுக்கின்றேனோ, அதை பொறுத்து என்னுடைய எதிர்காலம் வளமாக அமைகின்றது. ஆக நாம் திரிகால தரிசியாக மூன்று காலங்களையும் உணர்ந்தவர்களாக நாம் செயலாற்றும் போது தான் அதில் பலன் என்பதை நிறைவாக பெறுகின்றோம். ஆனால் இன்றைக்கி நம்ம பார்க்கும்போது அன்றும் என்றும் என்று பார்க்கும்போது அப்போல்லாம் குறைந்த வருமானம் தான் இருந்தது, ஆனால் நிறைந்த நிம்மதி இருக்குது. இப்போ வருமானங்கள் என்னமோ ரொம்ப அதிகமாக தான் இருக்குது, ஆனால் நிம்மதி என்பது குறைந்து விட்டு போகிறது. சாதனங்கள் அப்போ நிறைய இருந்தன, ஆனால் நம்ம வாழ்க்கையில் ஒரு அமைதி என்பது இருந்தது. இன்றைக்கி சாதனங்கள் அதிகமாயிட்டு, ஆனால் நம்மளுடைய வாழ்க்கையில் அமைதி என்பதை நாளுக்கு நாள் நாம் எழுந்து கொண்டே தான் வருகின்றோம். ஒரு காலத்தில் படித்தாதான் வேலைன்னு இருந்தது, ஆனால் இப்போ படிக்கிறதே வேலையாயிடுச்சு. நான் தான் வேலை பார்க்குறேனே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்கள் படிப்பை நிறுத்த முடியாது. ஏன்னா அப்டேட் பண்ண வேண்டியது அவசியமாக இருக்கின்றது. ஏன்னா வளர்ச்சி என்பது ரொம்ப துரிதமாக இருக்கின்ற காரணத்தினால் நம்ம கல்லூரியில் படித்த படிப்பு நாம் செய்கிற வேலைக்கும் சம்பந்தமே இருக்கிறதில்லை. வேலைக்கு நாம் சேரும்போது இருந்த ஒரு சூழலோ அந்த ஒரு டெக்னாலஜியோ இப்போ இல்லாமல் மாறும்போது நாம் படித்து கொண்டே தான் இருக்க வேண்டியிருக்கின்றது அல்லவா? ஆக ஒரு காலத்தில் வேலைக்காக படித்தோம், இப்போ படிப்பே நம்மளுடைய வேலையாக ஆகிவிட்டது. முதல்ல பார்த்தோம்னா ஓடணும், எதுக்கான வயிற்றை நிரப்புவதற்காக. ஆனால் இப்பயும் ஓடுறோம், ஆனால் நம்மளுடைய வெயிட்டை குறைக்கிறதுக்காக, உடலுடைய வெயிட்டை குறைக்கிறதுக்காகவே ஓடுறோம். எவ்வளோ வித்தியாசம் பாருங்கள். அதே மாதிரி இன்னொரு காலத்தில் உணவே நமக்கு மருந்தாக இருந்தது, ஆனால் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் மருந்தே நமக்கு உணவாகிடுச்சு. காலையில் ஆகட்டும், மதியமாகட்டும், நைட்டு ஆகட்டும், எத்தனை மாத்திரைகள் சாப்பிட்றோம், எதுக்கெல்லாம் மாத்திரை சாப்பிட்றோம் அப்படின்னு நம்மளுடைய வாழ்க்கை முறை நாம் மாற்றிக்கொண்டு விட்ட ஒரு காரணத்தினால தான் இத்தனை பிரச்சனைகளும் வருகின்றது. நாம் நலம், உடல்நலம் ஒன்றை தான் நலமாக நினைக்கின்றோம். ஆனால் ஹோலிஸ்டிக்காக ஒரு நலத்தை நாம் பெற வேண்டுமென்றால் சில ஆன்மீக அடிப்படைகளை நாம் புரிந்து கொள்ள வேண்டுவதும் ஏற்றுக்கொள்ள வேண்டுவதும் அதை நடைமுறைப்படுத்த வேண்டியதும் அவசியமாக இருக்கின்றது. எல்லாருமே ஆசைப்பட்றாங்க, எவ்வளவோ ஆசைப்பட்றாங்க, ஆனால் எல்லாமே கிடைக்குதா? நான் நிச்சயமாக கிடைக்காது. அது நம்ம தெரிஞ்சாலும் கூட நம்ம ஆசை தான் படுறோம். இந்த பேராசை என்று கூறுகின்றார்கள். நான்லாம் முதல்ல நினைப்பேன், பேராசைனாக்கா எனக்கு 10,000 சம்பளம் கிடைக்கிறதுக்கு பதிலாக அதே இடத்துல எனக்கு நான் செய்கிற வேலைக்கு எனக்கு 20,000 கிடைச்சா நல்லா இருக்கும். ஆக நான் என்னுடைய தகுதிக்கு மீறி அல்லது என்னுடைய உழைப்புக்கு மேலே அதிகமாக வேணும்னு ஆசைப்பட்றேன். அதை மட்டும்தான் நான் பேராசைன்னு நினச்சேன். ஆனால் பேராசைக்கு பல பொருட்கள் இருக்கின்றன. அதாவது எனக்கு தகுதியே இல்லாத போது கூட நான் ஆசைப்பட்டா அது பேராசை தான். பிறரை பார்த்து ஆசைப்படுறதும் ஒரு பேராசை தான். ஆக எப்போ நம்ம கம்பேர் பண்ணுறோமோ, காம்படிஷன் பண்ணுறோமோ, அப்போல்ல தான் நம்ம பேராசை அடைகின்றோம். ஆக பேராசை பெருநஷ்டம் என்பது நம்மளுடைய மெட்டீரியலிஸ்டிக் பெனிஃபிட்ஸுக்கு மட்டும் இல்லை, நடைமுறை வாழ்க்கையில் நாம் அடைய வேண்டிய அமைதியாகட்டும், திருப்தியாகட்டும், அல்லது மகிழ்ச்சியாகட்டும், இது எல்லாத்துக்குமே ஒரு சவாலாக இருப்பது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த பேராசையாகத்தான் இருக்கும். ஆனால் மனித மனதனுடைய இயல்பே விருப்பப்படுவது தான், டிசையர் தான். அந்த விருப்பம் இல்லாமல் நம்ம செயலாக்கவே முடியாது. ஆனால் கீதையில் இறைவன் நமக்கு கூறுகின்றார், நீங்கள் பலனை எதிர்பார்க்காமல் கடமையை மட்டும் செய்யுங்க.
நான் என்ன செய்யணுங்கிறத மட்டும் நீங்கள் செய்யுங்க, அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு பலன் கிடைக்கும். அதை விட நான் எந்த பலனை அடைய வேண்டுமோ அதற்கேற்ப செயலை நான் இப்பொழுது செய்ய வேண்டும், அவ்வளோதான். அப்போ ஆட்டோமேட்டிக்காக அதனுடைய பலனை நாம் பெறுகின்றோம். அதை நாம் எதிர்பார்த்தோ அல்லது கேட்டோ பெற வேண்டிய அவசியமே இல்லை. ஆக ஆன்மீகம் என்பது எனக்கு இது தான் கற்றுக் கொடுக்கின்றது. நான் வெறுமனே ஆசைப்படுவதோ அல்லது பேராசைப்படுவதோ அல்ல, நான் எதை அடைய வேண்டும் என்று நினைக்கின்றேனோ அதை நான் எதிர்காலத்தை அடைவதோடு மட்டுமல்லாமல் நிகழ்காலத்திலேயே அதனுடைய அனுபவத்தை பெறுவதற்கான ஒரு முயற்சியை மேற்கொள்வதே ஆகின்றது. ஆக வாழ்க்கையை ஒரு சிறந்த வாழ்க்கையாக, பொருளுடைய வாழ்க்கையாக, ஒரு பர்பஸ்ஃபுல் மீனிங்ஃபுல் லைஃபாக நாம் அனுபவம் செய்வதே நமக்கு மகிழ்ச்சியை அளிக்கின்றது. ஆக அன்னைக்கு இருந்த ஒரு சூழ்நிலையாகட்டும் அல்லது அன்னைக்கு நடந்த நிகழ்வுகளாகட்டும், அன்னைக்கு இருந்த உறவு முறைகளாகட்டும், அன்னைக்கு இருந்த நம்மளுடைய அரசியல் அமைப்பாகட்டும், அன்னைக்கு இருந்த நேச்சராக இருக்கட்டும், அதுவும் இன்னைக்கு இருக்கக்கூடிய எல்லாமே தலைகீழாக மாறிவிட்டன. இப்போ நம்மளால் ஒரு இயற்கையான சுவாசிக்கக்கூட முடியாத அளவுக்கு மாசுகளை நம்ம பார்க்குறோம். வெறும் நம்மளுடைய காற்றில் மட்டும் இல்லை, தண்ணியில் மட்டும் இல்லை, நிலத்தில் மட்டும் இல்லை, நம்மளுடைய மனதே மாசு அடைந்ததாக ஆகிவிட்டது. அதனால தான் நம்மளுடைய வாழ்க்கை என்பது இப்போ ஒரு குவாலிட்டி லைஃபாக இல்லை. ஆக அன்னைக்கும் இன்றைக்கும் நம்ம பார்க்குறோம். அதுக்காக அன்னைக்கே நம்ம போக முடியும்னா அது இன்றைக்கி வந்துடுச்சு, ஆனால் இன்றைக்கி தான் நாளைக்கு வரப்போகுது, அந்த நாளை என்பது நேற்றாக இருக்கப் போகின்றது என்ற ஒரு அறிவியல் ஆதாரத்தோட இந்த ஆன்மீகத்தை நாம் புரிந்து கொள்ள ஏற்றுக்கொள்ளும் பொழுது தான் நாம் யாராக இருந்தாலும் சரி, சூழ்நிலை எப்படி இருந்தாலும் சரி, என்ன ஒரு ஈவெண்ட்ஸ் நம்மளுடைய வாழ்க்கையில் நடந்தாலும் சரி, நாம் நம்ம மனதை மகிழ்ச்சியாக ஆரோக்கியமாக வைத்து கொள்ள முடிகின்றது. ஆக இன்னைக்கு சிந்தனையில் அன்றும் இன்றும் என்று பார்க்கும்போது நிறைந்த வருமானம் உடைய இப்போ நாம் நிம்மதியை நாளுக்கு நாள் இழந்து கொண்டே வருகின்றோம். ஆனால் அன்னைக்கு குறைந்த வருமானம் தான் இருந்தது, ஆனால் நிறைந்த நிம்மதி என்பது இருந்தது. படித்தால் மட்டுமே வேலை என்று அன்று இருந்தது, இன்றைக்கி படிப்பதே நம்மளுடைய வேலையாக ஆகிவிட்டது. ஏன்னா அப்டேட் இல்லாமல் நீங்கள் உங்களுடைய ப்ரொஃபஷன்லேயும் சரி, இல்லை உங்களுடைய பிஸ்னஸ்லேயும் சரி, இல்லை உங்களுடைய லைஃப்லேயும் சரி, நீங்கள் வெற்றி என்பதை ஒவ்வொரு நொடியும் அனுபவம் செய்யவே முடியாது என்பதை தான் பார்க்குறோம். கொஞ்ச காலங்களுக்கு முன்னாடி நாம் நம்மளுடைய தகுதி திறனை வளர்த்து கொள்வதன் மூலமாக, அசாத்தியமான முயற்சியின் மூலமாக ஒரு வெற்றியை அடைந்தோம். ஆனால் இன்றைக்கி பிறருடைய உதவி இல்லாமல், அதாவது டீம் ஒர்க் இல்லாமல் நம்மளால் எந்த ஒரு விஷயத்திலையும் வெற்றி என்பதை அடையவே முடியாது. காரணம் டெக்னாலஜி சேஞ்ச் ஆகிட்டுருக்கு, நாலேஜி சேஞ்ச் ஆகிட்டுருக்கு. நம்மளுடைய முயற்சிகளை நாம் இலகுவாக ஆக்குவதற்கான சாதனங்களை நாம் பயன்படுத்தணும் வேண்டுமென்றாலும் பிறருடைய சகயோகம் அவசியமாகத்தானே இருக்கின்றது. ஆக நாம் என்ன ரோலில் இருந்தாலும் சரி, நாம் எந்த ஒரு ப்ரொஃபஷனில் வெற்றியை அடைய வேண்டுமானாலும் சரி, அனைவருடைய சகயோகத்தையும் பெற வேண்டியது அவசியமாக இருக்கின்றது. ஆக மூங்கில் கூட வளரும்போது வளைந்து கொடுக்கின்றது, அதுவே முதிர்ச்சி அடைந்து விட்டால் காற்றில் ஒடிந்து விடுகின்றது. ஆக ஃப்ளெக்சிபிளாக இருக்கின்ற குணத்தை பெறுவதன் மூலமாகத்தான் நாம் அனைவருடைய ஆசீர்வாதத்தையும், அதாவது உதவியும் நம்மளால் பெற முடிகின்றது. ஆக வயிற்றை நிரப்ப ஓடின நாம் இப்போ வயிற்றை குறைக்கிறதுக்காக ஓடுகிற ஒரு நிலைமைக்கு வந்துவிட்டோம். ஒரு காலத்தில் உணவே மருந்தாக இருந்தது, ஆனால் இன்றைக்கி மருந்தே உணவாக ஆகிவிட்டது. ஆக காலத்திற்கு ஏற்ப நம்மை நாம் மாற்றிக்கொள்வதன் மூலமாகத்தான் நம்மளுடைய வாழ்க்கையை மகிழ்ச்சி நிறைந்த வாழ்க்கையாக ஆக்கிக்கொள்ள முடியும். இது கூட நம்மளுடைய சாய்ஸ் தான். வி கேன் நாட் பிளேம் எனி ஒன். நம்ம நேரத்தை குறை சொல்ல முடியாது, காலத்தை குறை சொல்ல முடியாது, கடந்த காலத்தை பற்றியும் நாம் குறை சொல்ல முடியாது, யார் ஒருவரையும் நாம் இதுக்கு காரணம் சொல்ல முடியாது. வி ஆர் ரெஸ்பான்சிபிள் அவர் ஓன் செல்ஃப். நன்றி. நான் நடைமுறை வாழ்க்கையில்
ஒவ்வொரு நொடியையும் மகிழ்ச்சி நிறைந்ததாக ஒரு கொண்டாட்டமாக அனுபவம் செய்வதற்கு நேற்று இன்று நாளை என்பதின் பொருளை யதார்த்தமாக அறிந்து புரிந்து கொண்டு இருக்கின்றேன். இப்பொழுது நான் என்ன செய்ய வேண்டும் என்பதை நான் புரிந்து கொள்வதன் மூலமாக மட்டுமே என்னுடைய எதிர்காலத்தை மட்டும் நான் பிரகாசமாக ஆக்கிக்கொள்ளாமல் நிகழ்காலத்தில் கூட நான் இக்னரன்ஸ் அல்லது அறியாமை என்ற இருளிலிருந்து வெளிவந்துவிட்டேன். நான் என்னை நான் யதார்த்தமாக புரிந்து கொள்வதோடு மட்டுமல்லாமல் இறை அருளையும் நான் யதார்த்தமாக புரிந்து கொள்வதோடு இந்த நேரத்தின் அழைப்பான காலத்தின் கூக்குரலையும் நான் புரிந்து கொண்டு என்னை நான் ஒரு மாற்றத்திற்கு உரியவனாக ஆக்கிக் கொள்வதன் மூலமாகவும் வளர்ச்சியை முன்னேற்றத்தை ஒவ்வொரு அடியிலும் நான் அனுபவம் செய்வதன் மூலமாகவே மகிழ்ச்சியை நான் ஒவ்வொரு நொடியிலும் அனுபவம் செய்து கொண்டே இருக்கின்றேன். ஓம் சாந்தி.